பன்னீர் ஐயா, ஐயா பன்னீர் ஐயா, நீங்க நடத்துன தர்ம யுத்தம் எல்லாமே முடிஞ்சிச்சாம ஐயா, நீங்க கேட்டது எல்லாமே சீர சிறப்புமா கிடைச்சிச்சாம ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க இதே மாதிரி எப்பவுமே தர்ம யுத்தம் நடத்தினே இருக்கணும் ஐயா, அப்பதான் உங்களுக்கு பதவி நிறைய கிடைச்சிட்டே இருக்கும் ஐயா. எங்கள் தர்ம யுத்தத்தின் தலைவர், தர்மத்தின் தலைவர், தர்ம யுத்தத்திற்காக போராடி கொண்டிருக்கும் தானே தலைவர் பன்னீர் ஐயாவின் தர்ம யுத்தம் இன்றோடு முடிவடையும் நிலையில், என்று மறுமுறை பதவி, கட்சியின் பதவி பறிக்கப்படுமோ அன்று மறுமுறை தர்ம யுத்தத்தை தொடர்வார் என்று தெரிவித்துக் கொள்வதில் நான் அளப்பற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். லட்சம் பிரச்சனைகள் அப்படியே மிச்சம் இருந்தாலும், தங்கள் கட்சிக்கு என்று வந்தவுடன் கட்டுக்கடங்கா காளையாய் கம்பீரமாய் எழுந்து நிற்கும் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் மறுமுறை தர்மம் வெல்லும் என்று பதவிக்காக தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருக்கும் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் கேட்டுக்கொள்ளவும் விரும்புகிறேன். தற்பொழுது நீங்கள் செயல்படுத்தி வரும் இந்த அதிநவீன அதிதீவிர புரட்சியை நதிநீர் இணைப்புக்கும் தமிழகத்தில் புதியதாக அணைகளை கட்டுவதற்கும் நிகழ்த்தேறி இருந்தால், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அணைகள் கட்டியிருக்கலாம், தமிழ்நாட்டை வளம் கொழிக்கும் வளம் செழிக்கும் ஒரு மாநிலமாக மாற்றியிருக்கலாம், அதையெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று, தனக்கு தேவை கட்சியின் பதவி, தனக்கு தேவை அதிகாரம், அதை மட்டும் கருத்திலே கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.